வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கேழ்வரகுக்கூழ். இப்போது இது வந்து சம்மருக்கெலாம் ரொம்பவே ரொம்ப குளிர்ச்சியானது. எனக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் கேழ்வரகு, ஒரு கப் தயிர். எந்த கப்பில் நீங்கள் இது கேழ்வரகு மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தயிர் எடுத்துங்க. ரெண்டும் சம அளவில் இருக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துங்க. ஒரு பச்சை மிளகாய், குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா பச்சை மிளகாய் வேண்டாம். அப்புறம் வெள்ளரிக்காய். வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அதில் மாவு கையை விட்டு கரைச்சிங்க. கரண்டி போட்டு கரைச்சிங்கன்னா கட்டி விழுந்துடும், அப்புறம் சரியாக வேகாது. தேவைப்பட்டால் இன்னொரு டம்ளர் கூட நீங்கள் தண்ணி விட்டுங்க. இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு தடவை நல்லா கரைச்சி விட்டுங்க. இப்போ வந்து இதெல்லாம் கொதிக்க வச்சுனாலும் கொதிக்கும் போது கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். வாங்க அடுப்பை வச்சுக்கலாம். குழிக்கண்டையை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது கொதி வந்திருக்கு, நம்ம கிண்டா வைக்கணும். இல்லை அப்படிங்களா கெட்டி விட வச்சு அதனால் நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். சிம்லேயே வச்சுங்க அடுப்பை. இப்போ பார்த்தீங்களா நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது வந்து ஒரு 5 மணி நேரம் இப்படி இருக்கட்டும். அப்புறமா நம்ம வந்து வந்து மோர் வெங்காயம்லாம் நம்ம சேர்க்கலாம். இதில் அப்படி இருக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். 5 மணி நேரம் இப்படி இருக்கட்டும். இப்போ வந்து 5 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். கையை போட்டு கரைச்சிங்க, அப்போ நம்ம கரைக்க முடியும். நல்லா குடிக்கிற பதத்துக்கு வச்சுங்க, தண்ணி தாராளமாக விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா கரைச்சாச்சு. இதில் நம்ம தயிர் விட்டுக்கலாம், கெட்டியான தயிர் விட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நமக்கு வந்து அந்த மோரும் சின்ன வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதில் சின்ன வெங்காயமே சேர்த்துங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெள்ளரிக்காய் இதையும் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துங்க. ஒரு 5-6 பீஸ் எடுத்து நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் வடித்து வச்சுருக்க ரைஸு இது வந்து நான் ஆப்ஷனல் தான், ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைனா போட்டுங்க, இல்லைனா வேண்டாம். டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்க்குறேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்தளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கு. அவ்வளோதான், நம்மளோட கேழ்வரகுக்கூழ் ரெடி ஆயிடுச்சு. கேழ்வரகுக்கூழ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெயில் காலத்துக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு டிஷ்ஷு. இது வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு வந்து ஸ்ரை டிஷ்ஷாக நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், மாங்காய், மோர் மிளகாய், இது நாலத்தில் ஏதாவது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல, இது நீங்கள் வெறுசாகவே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.